அப்பனே ஆட்டோ ராஜா, நேத்த விட கொஞ்சம் கூட சம்பாதிக்கம்டா ஐயா. இந்த சாவியில இருக்க திருஷ்டி எல்லாம் போகணும். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகர. அப்பனே முருகா இந்தா வாங்க. இன்னைக்கு தேங்காய் உடைப்ப, நாளைக்கு வந்து ஆடு வெட்டுவியா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுன. மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவிய படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான் காப்பாத்தணும். உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளர் நிலை கொடுத்திருக்கு தலைவர் சௌமியா அன்புமணி. கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். நான் திருப்பி கேக்குறேன் தம்பி உதயநிதி அவர்களே, உங்க கட்சியில உங்க குடும்பத்தை தவிர வேற யாரும் இல்லையா? உங்க தாத்தா, உங்க அப்பா, நீங்க, அடுத்து உங்க பிள்ளைங்க, அடுத்து உங்க அத்தை கனிமொழி, உங்க பெரியப்பா அழகிரி, உங்க மாமன் தயநிதி மாறன், அதுக்கப்புறம் உங்க மச்சா கபரிஷன், இதை தவிர குடும்பத்தில் வேற யாரும் இல்லையா? அது வேற வாயி, இது நார வாய், நல்ல நாக்க புடுங்கிக்கிட்டு எல்லாம் நடக்காது. ஏன் அப்படின்னாக்கா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் மானம், ரோசம், வெக்கம், சூடு, சொரணை, அப்புறம் ஃபுட் சாப்பிடணும். ஃபுட்ல கொஞ்சம் சால்ட்டை கொஞ்சம் தூவி விட்டு சாப்பிடணும். அதனால அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாதுதான். தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியின் பேத்திக்கு திருமணம் ஆகிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தவறான தகவலை தெரிவித்தார். அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறார். பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறார். பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு. அடங்கப்பா, நான் எத்தனையோ பல்ட்டிய பாத்திருக்கேன், இது அந்த பல்ட்டிடா சாமி. வேலை பாத்திருக்கா? வந்தோடனே சீட்டு கேட்கல. வேலை பார்த்திருக்கின்றார்கள். சௌமிய அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிக்கிறார். அப்படிங்களா சார்? உங்க வாய் உங்க ஊரிட்டு நீங்க ஊரிட்டீங்க. அவங்க என்ன வந்தோடனே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்ல 50 வயசுல தான் சீட்டு கேட்டாங்க? அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க சௌமியா ராமதாஸ் அன்புமணி அக்கா. ஐயோ, தப்பா பேசுற மாதிரி இருக்கு. அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க சௌமியா ராமதாஸ் அன்புமணி அக்கா. ஆயிரம் பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. ஏன் டுபா கூறுங்க? சிம்மு என் கையில இருக்குது. இந்த ஓட்டு ஓட்டுற போன்ல பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியில 5 ஆண்டுகள் படிக்கிறேன். என்னுடைய மனைவி அதே கல்லூரியில படிச்சாங்க. நான் படித்த அதே பிஎஸ்சி கல்லூரியில என்னுடைய மனைவி ஒரு ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படிச்சாங்க. நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூர்ல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல, கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல. மக்கள் உண்மை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க, I think I am a beneficiary of the reservation. நாங்க எல்லாருமே ரிசர்வேஷன் பெனிஃபிஷியரி. In fact, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போடுறேன், மார்க்ஸ் கார்டு கூட தப்பான கார்டுங்க. 2010 பேட்ச்ல வந்து நான் ஓபிசி ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஜெனரல் கேட்டகரியில குவாலிஃபை ஆகி ஓபிசி கேட்டகரியில ஸ்டேட் அலோகேஷன் எனக்கு வந்துச்சுங்க. So, reservation beneficiary, ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி 2 தகர பெட்டியை கொண்டு வந்து வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு. தொண்டன் தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்கள் தங்களுடைய கை காசு போட்டு வேலை செய்யறாங்க. சுவர் விளம்பரமா கை காசு. எடப்பாடி என்ன டீ குடிக்கணும்னா கூட யார்ட்டையோ பணம் வாங்கி தான் டீ குடிப்பாராட்டிருக்கு. அதனாலதான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளா கொடுக்கறாங்க. நாங்க அப்படி இல்ல, டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசுல டீ குடிப்போம். நாங்க அப்படி இல்ல, டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசுல டீ குடிப்போம். வீட்டுடைய வாடகை ஒரு நண்பர் கொடுப்பார். நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பெயரில் இருக்கிறது, அவருடைய காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். சுட்டி இருக்கக்கூடிய 3 பிஏக்களுடைய சம்பளத்தை என் கூட படிச்ச பசங்க கம்பெனி நடத்துறாங்க. அவங்க அக்கவுண்ட்ல இருந்து 3 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு
இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏத்திருக்காங்க. மகு, பூமி வெப்பமயமாதல் அப்படின்னா என்னது? மிஸ் 5 கேஸ் இருக்கு மிஸ், அந்த அந்த 5 கேஸ் இருக்கிறதுனாலதான் பூமி வந்து வெப்பமயமாதல். 5 கேஸ்னா எதாவது மாதிரி 5 கேஸ், நீராவி, மீத்தேன், நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டைஆக்சைடு, ஓசோன், இந்த 5 கேஸ் மிஸ் காரணமா இருக்கு. இந்த புவி வெப்பமயமாதலுக்கு எல்லாம் இந்த 2 டிகிரி செல்சியஸ் அதிகமா ஆகுறதுக்கு கூடுதல் கூட போனதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து காரணமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்சி காரணமா இருக்கு. அப்ப யாருதான் காரணம் அந்த பூமி வெப்பமயமாதல்? தனிப்பட்ட மனிதர் மிஸ், எல்லாரும் தான் மிஸ் காரணம். அது தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொன்னா நகு மிஸ், வாகனம் அதிகமா யூஸ் பண்றவங்க, அது வந்து நம்ம வாகனம் யூஸ் பண்றவங்க வந்து நம்ம தடுக்க முடியாது, குறைக்கலாம். ஆனா வாகனம் யூஸ் பண்றவங்க, அப்புறம் ஃபிரிட்ஜ், ஏசி இவங்களும் யூஸ் பண்றவங்க வந்து நம்மளும் தடுக்க முடியாது. கொஞ்சமா படிக்கிறவங்களுக்கு இந்த ஜெனரல் நாலேஜ் நிறைய இருக்கும், அந்த புக் எல்லாம் நிறைய படிச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அப்போ பெரிய பெரிய பதவியில இருந்தவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாமையா இருக்கும்? தெரியும், தெரியும், கண்டிப்பா தெரியும். ஒருவேளை தெரியலன்னா அவங்க அதுக்கு தகுதியானவங்களே இல்ல. இல்ல ஊரு சூடானதுதான், ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. பாரதத்தின் நிரந்தர பிரதமர் நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சியாளர் நரேந்திர மோடி, வறுமை நீக்கி வளம் சேர்ப்பவர். புரியல, அதிமுக என்ன சொல்லுச்சு சொல்லுங்க. பிரதான எதிர்கட்சி ஏதாவது சொல்லிருந்தா சொல்லுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சில்லறை கட்சி எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. யாரு மேல கோபப்பட்டாலும் என்ன தூக்கி போட்டு அடிக்கிறேன், இப்படிதான் ஒரு நாள் அடிக்கிறப்ப இந்த மருவு பிச்சுக்கிட்டு போயிருச்சு. இது 4 முடிய புடிக்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல என்ன வைக்கா, இது வச்சாட்டான 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது, இது இல்லாம பாருங்க. டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது, கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது, மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது. இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள்? ஏன் சொன்ன பெட்ரோல் விலை டெய்லி தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். வாயிலதான் மலரோ வரமா. அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பொதுச் செயலாளராக ஆன பிறகு அம்மா இல்லாமல் அவர் சந்திக்கும் முதல் பார்லிமெண்ட் எலெக்ஷன், கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் முதலில் சந்திக்கும் பாராளுமன்ற தேர்தல், நாங்கள் இருவரும் மிகப்பெரிய ராசியான ஒரு கூட்டணியை. நீ என்ன சொல்ற? மிகப்பெரிய ராசியான ஒரு கூட்டணியை. என்ன நீ சொல்ற? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னதானத்தை இல்ல இல்ல காலை உணவு மதிய உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார். நீ ஊர்த்தமா? இந்த 3 தலைவர்களும் வாழ்ந்த அத்தனை மக்களுக்கும் உணவளித்து வள்ளலாராகவே. எது வள்ளலார்? வள்ளலார். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். புரட்சி தலைவர் மக்களுக்கு எந்த விதமான தீமையான செயல்களை சொல்லி தரல. இரண்டாயிரத்தி 2021 வர வேண்டிய வெற்றி 2021 எங்க ஊர்க்கா சொல்லு. 2021 மர்க்கா மர்க்கா சொல்லு. 2021 தேமுதிக அண்ட் அதிமுக கூட்டணியில ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி அமைந்து தேமுதிக அப்படி கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம். துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது. Who give more seats and Rajya Sabha, there we will go. நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் தான் நாங்க துணை நிற்பமே ஒழிய 14 சீட்டும் ஒரு ராஜ்யசபா எந்த கட்சி தருகிறதோ அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்போம்.
எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க. ஆனா அவங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம். நீங்க பாருங்க அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது, நத்திங். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு அப்பவே நமக்கு தோணுச்சுல்ல. அதுக்கேத்த மாதிரி இப்போ பாஜக கையும் களவுமா சிக்கிருக்கு. ஹரியானாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த கண்டெய்னரை செக் பண்ணும் போதுதான் பாஜகவோட கொடி, தொப்பி, ஷர்ட் எல்லாமே மூட்டை மூட்டையா தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் பண்ணிருக்காங்க. வில்லிவாக்கத்திலயும் பாடியிலையும் தான் இந்த கண்டெய்னர் சிக்கிருக்கு. விசாரிச்சு நல்லா சோதனை பண்ணி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது, இது வெறும் தொப்பி கொடி மட்டும் இல்ல, அதோட சேர்த்து கண்டெய்னர் மூலமா மூட்டை மூட்டையா பணத்தையும் எலெக்ஷன் செலவுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த பாஜக சங்கிங்க. 5 பைசா கூட தேர்தலுக்கு செலவு பண்ண மாட்டோம்னு வாயிலேயே லாரி ஓட்டினே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இப்போ இந்த கண்டெய்னர்ல கோடி கோடியா சிக்கிருக்கே. இந்த பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போற? ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்ற, ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை சத்தியமா நான் உண்ணாது. மனுஷனாதீங்களா? எதுக்கு ஆர்எஸ்எஸ் வேண்டாம்னு சொல்றோம், எதுக்கு பிஜேபி வேண்டாம்னு சொல்றோம்? ஏன்னா அது விஷம். மத்த அரசியல் கட்சிகள்லாம் அரசியல் பண்ணுவாங்க, இவர்கள் கழகம் பண்ணுவாங்க. நம்ம கழகத்தை கேள்விப்பட்டிருக்கோம், இது கழகம், இது கழகம் இல்லை, இது கழக கழக கூட்டல். கழகத்தை உருவாக்கி தான் இவங்களுடைய அரசியலே நடக்கும். மக்களை மக்களின் மீது திருப்பி அதில் ஒரு ஆதாயம் தேடும் கும்பல். அதனால இவர்களை நாம் அரியணையில் உட்கார வைத்தால் இன்னைக்கு மணிப்பூர் பாருங்க முடியல, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இவங்களாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால முதல்ல ஒரு நல்ல சூழல் இருக்கணும். விலைவாசி இதெல்லாம் நம்ம பேசுறோம், ஒரு லா நாடரே இல்லனா இங்க வந்து ஒரு பாதுகாப்பே இல்லனா எப்படி வாழ முடியும்? அந்த மாதிரி சூழலை இங்க உருவாக்கி அதுல அரசியல் பார்க்கும் ஒரு கும்பல் இது. இவர்கள் வந்து தமிழ் இனத்துக்கும் தமிழகம் என்னும் அந்த கலாச்சாரத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட். அதனால இவர்களை எல் ஒரு சின்ன அளவு கூட தமிழ்நாட்டில் உள்ளவிடக்கூடாது, அந்த பொறுப்பு நமக்கு உண்டு. வரப்போற இந்த தேர்தல் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆயுதம். இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டில் கோழி முட்டை வாங்க வைக்கணும், ஜீரோ மிஷன் ஜீரோன்னு சொல்லி டெபாசிட் இழக்க வைக்க வேண்டும். அப்படிதான் நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாக்கே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும். இவங்களை மட்டும் தோக்கடிக்கிறது மட்டும் நமக்கு பிரச்சனை இல்ல, இந்த இடத்தில் இந்த மண்ணில் உங்களுக்கு இடமே இல்ல அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இவங்களோட யாரு போய் சேர்ந்தாலும் சரி, யாரு போய் சேர்ந்தாலும் சரி, தமிழகம் அவர்களை புறக்கணிக்க வேண்டும், அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி. அன்பார்ந்த பாக்காள பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க, தயவு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது முக்கியம். எப்பயுமே வாங்க, நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, நம்ம காலேஜில் ஒரு பிரச்சனை, நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை, இல்லை நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கூட சேருங்க. நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறவங்க கூட சேராதீங்க. அவன் சொல்கிறவன் அத்தனை பேரும் நம்மளை தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டில் பாதுகாப்போட போலீஸில் உட்காந்துருப்பான், நம்ம தான் மாட்டிப்பான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாக்காளர் பெருமக்களே ஜாகிரதா. ஐ லவ் யூ ஆல், ஐ லவ் யூ ஆல். சார், பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டே போகுது, எப்போ சார் குறைப்பீங்க? நான் இதுக்கு பதில் வந்து ஒற்றவரில் சொல்லணும்னா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சார். நாளுக்கு நாள் விலைவாசி, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் சார். சார், வேலை இல்லை திண்டாட்டம் எப்போ சார் குறையும்? ஜெய் ஸ்ரீராம் சார். சார் சார், கேஸ் சிலிண்டர் விலை எப்போ சார் குறையும்? ஜெய் ஸ்ரீராம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.